சூரப்பா நேர்மையானவர் என சூரப்பா மீதான புகாரை விசாரிக்கும். சூரப்பா நேர்மையானவர் என சூரப்பா மீதான புகாரை விசாரிக்கும் குழுவிற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசியல் இடைத்தரகர் தலையீட்டை முடிவுக்கு கொண்டு வந்தவர் சூரப்பா என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கூட்டமைப்பு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கு ராமகிருஷ்ணா? ஒரு விசாரணையை விசாரணை அதிகாரி ஓய்வு கலையரசன் தலைமையிலான குழு விசாரித்து வருகிறது. இந்த விசாரணைக்கு தேவையான ஆவணங்களை கடந்த 2 நாட்களாக அண்ணா பல்கலைக்கழக கண்ணமூர்த்தி நேரில் சென்று ஒப்படைத்திருந்த நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் கூட்டமைப்பு கலையரசனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் சூரப்பா என கூட்டமைப்பு சார்பில் கடிதம் எழுதியிருப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஊழல் குற்றச்சாட்டு எங்கு நடைபெற்றது என்பது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.